ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலோட ஸ்பெஷல் என்னென்னா, நாளைக்கு கிருஷ்ண ஜெயந்தி. ஸோ கிருஷ்ண ஜெயந்தினாலே எல்லாருமே அவல் லட்டு தான் பண்ணுவாங்க வீட்டில். அதுலேயும் லட்டுனாலே ஃபேமஸ் தான். அதுலேயும் அவல் லட்டுனா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். 10 நிமிஷத்தில் ஈஸியாக பண்ணிடலாம். வாங்க சேனலுக்குள்ளே போகலாம். தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். நான் 5-6 டேபிள்ஸ்பூன் சர்க்கரை எடுத்திருக்கேன். அப்புறம் ஃபுட் கலர் எடுத்திருக்கேன். ஃபுட் கலர் வந்து உங்ககிட்ட இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் வெள்ளை கலராகவே பண்ணிக்கலாம். அப்புறம் 1 கப் வந்து தேங்காய் துருவி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் 1 கப்பில் சுடுப்பால் வந்து எடுத்து வச்சுருக்கேன். சுடுப்பால் வந்து உங்கள் அவல் லட்டுக்கு வந்து நல்லா கரெக்டாக இருக்கும். அப்புறம் 1 பவுலில் வந்து தேவையான அளவு அவுள் வந்து எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ 1 பவுல் எடுத்துக்கோங்க. இதில் வந்து நம்ம எடுத்து வச்சிருந்த சுடுப்பாலை ஃபஸ்ட்டு ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சிருந்தா 5-6 டேபிள்ஸ்பூன் சர்க்கரையே இதில் போட்டுடலாம். அப்புறமா நீங்கள் வந்து உங்கள் லட்டுக்கு வந்து பிடிச்ச கலர் ஃபுட் கலர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி வந்து எல்லோ கலர் ஆட் பண்ணுறேன். இப்போ 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஸ்பூன் எடுத்துகிட்டு அந்த சர்க்கரையை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா அந்த சர்க்கரை கரையிற அளவுக்கு கொஞ்சம் கிண்டிக்கிட்டே இருங்க. இப்போ 1 பாத்திரம் எடுத்துக்கோங்க. அந்த பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சிருந்தா அவலை வந்து போட்டுடலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம அந்த பால் வந்து கலக்கி வச்சிருந்தோம்ல, மிக்ஸ் பண்ணி அந்த கலரை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள், அப்போ தான் வந்து கெட்டி ஆகாமல் வரும். இப்போ அப்படியே இந்த அவலை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எல்லாம் நல்லா அந்த கலர்லாம் மிக்ஸ் ஆகி நல்லா ஒரே மாதிரி சேமாக வரணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு லட்டு பண்ணுறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ லாஸ்ட்டாக வந்து நம்ம எடுத்து வச்சிருந்த தேங்காய் பூ வந்து துருவி வச்சுருந்தோம்ல, அந்த இதை அப்படியே லாஸ்ட்டாக அதில் போட்டுருங்க. இப்போ அந்த தேங்காய் வந்து நல்லா அவலோட மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ அவுள் வந்து நல்லா நம்ம கிண்டி மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ நல்லா லேயர் ஆயிருச்சு. இதை அப்படியே வந்து 1 தட்டு போட்டு மூடி 10 நிமிஷம் வந்து அப்படியே வச்சுருங்க. இப்போ 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து அவல் வந்து நல்லா ஊறிடுச்சு. நல்லா பார்த்தாலே தெரியும், நல்லா சாஃப்டாக இருக்கு. இப்போ உருண்டை பிடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களோட கையில் வந்து 1/2 டேபிள்ஸ்பூன் வந்து நெய் விட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து நல்லா லட்டு வந்து ஒட்டாமல் வரும் கையில். இப்போ சின்ன சின்ன உருண்டையாக நீங்கள் பிடிச்சிக்கலாம். இது வந்து வெறும் 10 நிமிஷத்துலேயே பண்ணி முடிச்சிடலாம். ஈஸியான ஸ்வீட்டு. எல்லா குழந்தைங்களுக்கும், குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும். நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இப்போ நல்லா ரவுண்ட் ஷேப்பில் லட்டு மாதிரி வந்துருச்சு. இப்போ இதை 1 பவுலில் வச்சிடலாம். இப்போ நம்மளோட லட்டு வந்து நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ரவுண்ட் ஷேப்பில் அழகாக வந்திருக்கு எல்லா லட்டும். இப்போவே சாப்பிடணும் போல இருக்கு. நீங்களும் இந்த அவல் லட்டை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க.